ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருண் கலை கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆடி மாதம்னாலே நம்ம அம்மனுக்கு உகந்ததுன்னு சொல்லுவோம். இப்போ ஆடி மாதம்னா வேப்பிலை எலுமிச்சம்பழம் மாலை அப்படின்னு சொல்லிட்டு, வளையல் மாலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக கட்டுவோம். ஸோ வந்து நான் வந்து இன்றைக்கி வீடியோவில் என்ன பண்ணியிருக்கேன்னா, எங்கள் வீட்டு தோட்டத்திலேருந்து வேப்பலை பறித்து, அப்புறமா வந்து எங்கள் மாடி தோட்டத்துலேருந்து பூக்களெல்லாம் பறிச்சுட்டு, அப்புறம் எலுமிச்சம்பழம் வந்து கடையிலேருந்து வாங்கியிருக்கோம். இதை மூணையும் யூஸ் பண்ணி ஒரு அழகான ஒரு அம்மனுக்கு மாலை ரெடி பண்ண போகிறோம். அந்த வீடியோ தான் இது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். வேப்பலையை ஒன்று ஒன்றா பறித்து அடைத்து கட்டி அப்படி ரொம்ப கஷ்டப்படணும் அப்படி எதுவுமே கிடையாது. சிம்பிள் மெத்தட். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். போய் இந்த மாலை எப்படி கட்டலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இங்கே மாடி தோட்டத்துலேருந்து பூக்கள் எல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ் ரோஸு, ஜெவந்தி இதெல்லாம் தான் யூஸ் ஆகும். நான் வந்து ஓவரால் ஃபுல் ஹார்வெஸ்டிங் பண்ணிட்டேன். அப்போ தான் நம்ம வந்து செடியோட க்ரோத் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஓவராலாக எல்லாமே ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க பூவை நம்ம அப்படியே அர்ச்சனைக்கு கொடுக்கலான்னு எல்லாமே ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. நம்ம வந்து ஃபஸ்ட்டாக ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து காமிச்சிருக்கேன். ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள் மெத்தடு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக வரும். இந்த மாலையை பொறுத்தளவில் வேப்பலையும் எலுமிச்சம்பழம் மட்டும் இருந்தாலும் நம்ம கட்டிக்கலாம். நான் வந்து இந்த ரோஜா பூக்கள் இதெல்லாம் இருந்தனால அதையும் கூட சேர்த்து ஆட் பண்ணி கட்டுறேன். ஸோ வந்து இது வந்து பூ மாலையாக, வேப்பலை மாலையை, எலுமிச்சம்பழம் மாலையான்னு சொல்கிறதுக்கு இல்லாமல் மிக்சிங்கில் இருக்கும். ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி தான் கட்டி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து எப்படி கட்டினேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒன் பை ஒன் எப்படி இலை எடுத்தேன்னு முதக்கொண்டு நான் காமிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு கட்டிகிட்டே இருக்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கலை என்னோடய ஹஸ்பண்டு, அப்புறமா தான் வந்து வீடியோ எடுத்தாங்க. ரெண்டும் கட்டி வச்சுட்டேன். இப்போ வாங்க பார்க்கலாம் எப்படி கட்டலான்னு. இந்த மாதிரி வேப்பம் தழலில் வந்து இந்த மாதிரி ஒரு மூணு நாலு அஞ்சு ஆறு கொத்து எடுத்துக்கலாம். அதில் ஒரு புழு இருக்குது, நம்ம அதை தூக்கி போட்டுடலாம், நான் கவனிக்கலை. அப்புறமா அதுக்கு பதிலாக இன்னொன்று கூட எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம வந்து உங்களுக்கு வந்து இந்த வேப்பலை வந்து கீழே நெட்டையாக தொங்கி வேணும்னா கொஞ்சம் ஹைட்டாக வச்சுக்கோங்க. இல்லை எங்களுக்கு எலுமிச்சம்பழம் மாலைக்கு இடையிடையே குட்டி குட்டியாக தெரிஞ்சால் போதும்னா நீங்கள் வந்து மூணு மூணு இலை இருக்கிற மாதிரி வச்சிங்கனாலே சூப்பராக. மூணு மூணு இலையை வச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த எலுமிச்சம்பழம் மாலை தான் ரொம்ப பெருசாக தெரியும், வேப்பலைங்கிறது ரொம்ப சிம்பிளாக தெரியும். நான் வந்து வேப்பிலையும் கொஞ்சம் பிரைட்டாக காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கட்டுறேன். இந்த மாதிரி எடுத்து உருகிட்டு நம்ம வந்து இப்படி கட்டணும். கட்டும்போது சுற்றுறதுக்கப்போ இந்த குச்சி வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். கட் பண்ணி விட்டுக்கிட்டேன். நார்மல் அஸ் யூஷுவல் நம்ம எப்படி பூ கட்டுவோம் அதே மாதிரி கீழோடி ஒரு சுற்றி சுற்றிக்கோங்க. சுற்றி வரும்போது கரெக்டாக அந்த நூல் விடாமல் பார்த்துக்கோங்க. சுற்றி எடுத்துட்டு நம்ம வந்து எப்போவும் பூ கட்டும்போது மேலோடி ஒரு நாட்டு போடுவோம் இல்லை, அந்த நாட்டை போட்டு விட்டுருங்க. நம்ம வந்து நாட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா வந்து நம்ம வேப்பலை வந்து ஒரு ரெண்டு மூணு கொத்து வச்சுருக்கோம், உருகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு சுற்று கூட சுற்றி இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக இப்படி கட்டி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்போ நமக்கு வந்து மாலை கட்டும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இன்னொன்று கூட காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இலையை அடுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப ஸ்பீடாக அது வந்து நான் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணி காமிச்சு இப்போ பாருங்கள். இப்படி டக்குன்னு உருவி எடுத்துட்டா போதும், நம்ம வந்து அந்த அளவு கரெக்டாக வந்துடும். நம்ம வந்து அப்படியே மேலே இருக்கிற காம்பை கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே ரோஸுனா ரோஸு, ஜெவந்தினா ஜெவந்தி, எது எந்த பூ இருக்கோ. உங்கள்கிட்ட பூ இல்லைன்னா பூ இல்லாமல் இந்த வேப்பிலையை மட்டும் கட்டி எடுத்துக்கோங்க, சரியா? அதுவும் நல்லா தான் இருக்கும். அப்போ வந்து நமக்கு வந்து எலுமிச்சம்பழம் ஒரு லேயராகவும் வேப்பிலை ஒரு லேயராகவும் அது டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அது ஒரு மாடல் மாலை. ஸோ வந்து இதே சேம் தான், கீழோடி ஒரு சுற்று, மேலோடி நாட் போடும் அது மட்டும் ஒரு ரெண்டு மூணு நாட்டு கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. அப்போ நமக்கு வந்து பூ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்னொரு மெத்தட், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக கூட அங்கே கட்டிக்கலாம். பட் வந்து அது வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு வாட்டியும் கீழே மாலையை கீழே வச்சு எடுத்து கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எலுமிச்சம்பழம் எடுத்து தண்ணியில் வந்து மஞ்சள் பொடி போட்டு கலக்கி அதில் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு நான் வந்து இதை எலுமிச்சம்பழம் மாலை கொறுக்குறேன். நான் வந்து இது வந்து 32 பழம் கொறுக்குறேன்.
உங்களுக்கு வந்து எண்ணெய் எந்த அந்த அம்மன் வந்து எந்த சைஸுக்கு உங்களுக்கு பெருசாக வேணால் பெருசாக கோர்த்துக்கோங்க, சிறுசாக வேணால் சிறுசாக கோர்த்துக்கோங்க. நான் வந்து 32 பழம் கொறுக்குறேன். அதுக்கு ஏற்றவாறு அந்த வேப்பலையும் ரோஸு செவந்தி மிக்ஸ் பண்ணி அதை கட்டி கட்டு கட்டாக கட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்பீடாக வந்து எலுமிச்சம் பழையெல்லாம் கோர்த்து எடுத்துக்கிட்டு இங்கே பாருங்கள், ரெண்டு பழத்துக்கும் இடையில் இந்த ஒரு செட் ஆஃப் நான் கட்டி வச்சுருக்க பூவை எடுத்து அப்படியே நாட் போட்டு சுற்றி கட்டி எடுக்கிறேன். ஒரு கஷ்டமுமே கிடையாது, ஜஸ்ட் எடுத்து வைக்கணும். அதே சேம் கீழோடி ஒரு சுற்று, மேலோடி ஒரு நாட் போட்டால் போதும். அப்புறமா வந்து கரெக்டாக அந்த எலுமிச்சம்பழம் அடுத்த ஸ்டெப்பு வர எலுமிச்சம்பழத்தை கிட்ட நீக்கி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள் கிளியராக தெரியும், ரெண்டு பழம் அங்கே இருக்குது. அதுக்கு அடுத்தது நான் என்ன எடுத்து கட்டுறேன் பாருங்கள், அப்படியே சுற்றிட்டு கீழோடி சுற்றிட்டு நம்ம மேலோடி ஒரு நாட் போட்டுக்கிட்டால் போதும் பாருங்கள். அடுத்தது வந்து நம்ம ரெண்டு பழத்தை சேர்த்து இழுத்து வைக்கும்போது அந்த நாட்டோட சேர்த்து டைட்டாக இழுத்து வைக்கணும். அப்போ நமக்கு வந்து கரெக்டாக வந்துடுங்க. பாருங்கள் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, ரெண்டு பழத்தை அப்படியே இழுத்து அந்த நம்ம ஆல்ரெடி அந்த நாட் போட்டிருக்கிறது கூட நல்லா ரொம்ப கிட்ட நெருக்கமாக இழுத்து வைக்கணும். இழுத்து வச்சுட்டு அடுத்த ஸ்டெப் இதே மாதிரி கட்டி வச்சுருக்க பூவை எடுத்து நம்ம சுற்றி கட்டி எடுத்துக்கலாம். கீழோடி ஒரு சுற்று, மேலோடி ஒரு நாட்டு போட வேண்டியதான், அவ்வளவுதான் வேலை, ஈஸி. இதே மாதிரி ஃபுல் மாலையும் நான் கட்டி எடுத்துக்கிட்டேன். நம்ம ஃபஸ்ட்டு ஊசி நூலில் வந்து எலுமிச்சம்பழத்தை ஃபுல்லாக கோர்த்து வச்சுக்கணும். இந்த வேப்பலையும் பூவையும் தனியாக கட்டி வச்சுட்டு ஒவ்வொரு பழத்துக்கு இடையில இந்த நூலை வச்சு நம்ம கட்டிகிட்டே இருந்தால் போதும், சூப்பராக நமக்கு மாலை ரெடி ஆகிரும். அடுத்தது அடுத்து ரெண்டு பழத்தை இழுத்து நம்ம அது கூட சேர்த்துட்டா போதும், அவ்வளோதான். ரொம்ப ஈஸி, ரொம்ப சுலபம், ஈஸியாக கட்டலாம். இந்த வேப்பலை கட்டி வைக்கிறதுக்கு போட்டால் கொஞ்சம் டைம் ஆகும். அது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று கட்டும்போது தான் கொஞ்சம் டைம் ஆன மாதிரி இருக்கும், அடுத்து டக் டக்குன்னு கட்டிடலாம். ஃபைனல் அவுட்புட் எனக்கு மாலை இந்த மாதிரி தான் வந்துச்சு. நான் எங்கிட்ட இருந்த ரோஸும் செவந்தியும் ஆர்டர் வைஸ் அதை கட்டி ஆர்டர் வைஸ் ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த ஒவ்வொரு ரெண்டு எலுமிச்சம்பழத்துக்கு இடையில வச்சு கட்டினேன். அப்போ வந்து ஆப்போசிட் சைடு வந்து ஒரே கலரில் வர மாதிரி முடிஞ்ச அளவு பார்த்தேன். முடியாததுக்கு கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவாக வச்சுருக்கேன். இந்த மாலை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த ஒரு வேப்பிலை எலுமிச்சம்பழம் பூ கலந்து புதுசாக நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக இந்த மாலை கட்டலாம். பூ இல்லைன்னா கூட வேப்பலை மட்டும் இடையில வச்சு கட்டினாலே சூப்பராக செமையாக இருக்கும். இது அம்மனுக்கு போட்டப்போ கீழே வந்து அப்படி ட்ரெஸ்ஸு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. டட்டா பை பை.